ஆகல, வியாதியிலிருந்து சுகமாகல, ஒரு பெரிய ஆசீர்வாதமாகல. நீங்க வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல வரைக்கும் படிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு நபரை சொல்லி பாருங்க, எல்லாம் உபத்திரத்தின் மத்தியில தான், பாடுகளின் மத்தியில தான், கஷ்டத்தின் மத்தியில தான், கண்ணீரின் மத்தியில தான் அவர்கள் பிரவேசித்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்தார்கள் என்ற வேதம் சொல்கிறது. நான் சொல்லவில்லை. ஒரு ஆமென் ஹலலூயா. அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் பார்த்து தோண்டு போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருங்க. தேவன் ஒரு நாளைக்கு நான் சொன்ன அந்த விசுவாச ஆணை உடையும் போது தேவன் வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாய் செய்வார். ஒரு ஆமென் ஹலலூயா. சரி, நம்ம வாசிக்கலாம். ஏசையா 55:10 தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். ஏசையா 55:10 விரைவாக வாசிங்க. நேரம் எல்லாத்தினால மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் மூளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் போதும். ஒரு ஆமென் ஹலலூயா. நம்ம விதைக்கிறவனுக்கு விதை என்ற தலைப்பில் தொடர்ந்து தியானிச்சிடுவோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, முதல் வாரம் விதையாகிய வார்த்தை, ரெண்டாவது வாரம் விதையாகிய ஜபம், மூன்றாவது வாரம் விதையாகிய விசுவாசம், நான்காவது வாரம் விதையாகிய ஓகேங்க சொல்லையிலையா தரிசனம். ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐந்தாவது பாயிண்ட் என்னென்னா, ரோமர் 1:10 யாராவது எடுத்துங்க, ஒரே வாசிங்க. ரோமர் 1:10 ரோமர் 1:10 பழைய ஏற்பாட்டில் சாமுவேலுக்கு அடுத்த சாப்டர். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை போதும் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. ஒரு ஆமேன் ஹலலூயா. அப்போ இன்றைக்கி நான் பேசுகிற தலைப்பு இதிலே வந்து லூக்கா 8:6 எடுங்க. லூக்கா 8:6 லூக்கா 8:6 நானே படிக்கிறேன். சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. ஒரு ஆமென் ஹலலூயா. இன்னைக்கான தலைப்பு, நம்ம தியானிக்க போகிற தலைப்புனா விதையாகிய ஆவி. சொல்லுங்களா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விதையாகிய ஆவி. ஆவியானவரை பற்றி, நம்ம ஆவியானவரை எந்த அளவுக்கு நம்ம விதைக்கிறோமோ, ஆவியில் எந்த அளவுக்கு தெரியினவர்களாக இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ரோமர் 1:10 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. அப்போ ஸ்திரப்படுவதுன்னா என்ன? ஒன்றும் இல்லை, பலப்படுவது. ஆமேன் ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போய்க்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 99% நம்ம சோர்ந்து தான் இருக்கிறோம். ஒரு ஆமேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சில நேரத்தில் நாம் ஒரு ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம். உடனே அந்த நம்மை அறியாமே நம்ம சோர்வுக்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். அதான் ஆண்டவர் சொன்னார், சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்போ நம்ம ஆவியானவரை நாம் அதை அவரை சார்ந்து வாழாமல் நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய சரீரத்துக்காக நிறைய நேரத்தில் நம்முடைய சரீரம் சோர்ந்து போகிறது. சரீரம் உடல் வியாதி பிரச்சனைனாலும் சோர்ந்து போகிறோம், மனம் உளைச்சலினாலும் சோர்ந்து போகிறோம், மன கஷ்டத்தினாலும் சோர்ந்து போகிறோம். ஒரு ஜபத்திற்கு பதில் வரல, இல்லை என் தேவைகள் சந்திக்கப்படலை, என்னுடைய கஷ்டங்கள் மாறலை, என்னுடைய சூழ்நிலைகள் மாறலும் போது நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்கிறேன், பிசாசனுடைய தந்திரமே என்னன்னா, அவன் சோர்வை கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜபம் பண்ண மாட்டேன். ஒரு ஆமென் என்கிட்ட சொல்லுங்க, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆட்டோமேட்டிக்காக ஜபம் வராது. ஒரு சோர்வு நமக்குள் வரும்போது பைபிள் படிக்க மாட்டோம், ஒரு சோர்வு நமக்குள் வரும்போது ஆராதனை பண்ண மாட்டோம், ஒரு சோர்வு நமக்குள் வரும்போது சபைக்கே போக மாட்டோம். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. என்னடா வாழ்க்கை இது, எத்தனை முறை சர்ச்சுக்கு போ, என்ன ஜபம் பண்ணி, ஒண்ணுமே நடக்கல, இன்னும் நான் ஏன் சபைக்கு போகணும், இன்னும் ஏன் ஜபிக்கணும்னு நம்மை அறியாமல் ஒரு சோர்வு நமக்குள் வரும்போது நம்ம நிறைய நேரத்தில் தேவனை விட்டு தூரம் விலக போகிறோம். ஹல்லேலூயா. இது பிசாசனுடைய தந்திரம். இன்னொரு காரியம் என்ன செய்யறேன்னா, இந்த சோர்வு வரும்போது இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு ஜபிச்சுக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் தூங்குவோம். ஹல்லேலூயா. கரெக்டா, இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவோம், இன்னைக்கு வேண்டாம், நாளையிலிருந்து ரெகுலரா ஜபிப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். திரும்ப நாளைக்கு வரும்போது இன்னைக்கு முடியல, அசதியா இருக்கிறது, அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து ஜெபிப்போம். இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது ஐயோ முடியல, அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து கரெக்டாக ஒரு ஷெடியூல் போட்டுட்டு டெய்லி ஜெபிக்கணும், டெய்லி ஜபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், ஆராதனை பண்ண, பாட்டு பாடணும்னு ஒரு திட்டத்தை போடுவோம். ஒரு ஆமென் ஹல்லேலூயா.
அதுக்கடுத்து அந்த ஒரு மாதமும் நடக்காத போல அதுக்கடுத்து சில நேரத்தில் தீர்மானத்தை எடுப்போம். நான் அது மாதிரி தான் எடுப்பேன். நெக்ஸ்ட் இயர் 1st ஜனவரி 1st கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. புரியுதா? இப்படி ஏன்னா பிசாசுக்கு தெரியும், நீ ஜபம் பண்ணாதன்னு அவன் டைரெக்டாக சொன்னனா நமக்கு தெரிஞ்சிடும், ஓ இது பிசாசனுடைய தந்திரம் என்று. நீ சர்ச்சுக்கு போகாத அப்படின்னு சொன்னா நமக்கு உடனே தெரிஞ்சிடும், பிசாசு தான் நம்மோடு பேசுறான் உறவாடுகிறான் என்று நமக்கு தெரியும். ஒரு ஆமென், அல்லேலூயா. நீ வந்து அவன் டைரெக்டா உடனே இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாத, ஜெபம் பண்ணாத, பைபிள் படிக்காத அப்படின்னு சொன்னானா உன்ன தெரிஞ்சிடும், ஓ பொல்லாத சாத்தான் அப்பல போகணும் இயேசு நாமத்துல. இதே வந்து அவன் இன்னைக்கு வேணாம் நாளைக்கு போ, நான் சர்ச்சுக்கு போவேணான்னு சொல்லலை, இந்த வாரம் தான் உடம்பு முடியல ரெஸ்ட் எடுத்துக்கோ, இந்த வாரம் தான் இங்கே போகணுமோ ஃபங்க்ஷனு போகணுமோ அங்கே போயிடு, அடுத்த வாரம் தான் போய்க்கோ அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரட கொடுப்பான். ஒரு ஆமீன், எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. அதுக்கடுத்து ஜெபம் பண்ணும்போது இன்னைக்கு ஜெபம் பண்ணாத நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கோ, நான் ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணாதன்னு உன்னை சொல்லலை, இன்னைக்கு வேண்டாம். உடம்பு எவ்வளோ டயர்டாக இருக்குது, நைட்டு 12 தான் படுத்தேன், அலைச்சலாக போயிட்டு வந்தேன், வேலை எவ்வளோ அலைச்சல், எவ்வளோ டயர்டாக இருக்குது, அதனால் இன்னைக்கு ஒரு நாள் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்துடு, நாளிலிருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவான். ஒரு ஆமீன், அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் படிக்காத இன்னைக்கு ஒரு நாள் விட்டு ரெஸ்ட் கொடுத்துக்கோ, நாளிலிருந்து இப்படி அவன் சொல்லும் போது நாளை 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 போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேவனிடத்திலிருந்து பின்வாங்கி கொண்டு போயிடுவோம், நம்முடைய பலவீனம் ஆயிடும், ஆவியில பலவீனம் ஆயிடும், சோர்வாயிடும், சோர்ந்து போயிடும். அதுக்கு தேவனுக்குள் நமக்குள்ள இருக்கிற ஒரு அந்த அதான் சொன்ன லூக்கா 8:6 சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்ற ஈரம் என்பது பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. ஒரு ஆமீன், ஹல்லேலூயா. ஈரம் என்பது பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறது. நமக்குள்ள ஜபம் இருந்தாலும், நமக்குள்ள வேதம் இருந்தாலும், நமக்குள்ள சத்தியம் இருந்தாலும், நமக்குள்ள உபவாசம் இருந்தாலும், எல்லாமே நமக்குள்ள இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஈரம் நமக்குள் இல்லாததினால அது சில நேரத்தில் உலர்ந்து போய்விடும். எத்தனை பேர் ஒரு ஆமீன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நாம் ஜபிக்கிறோம். ஓகே, ஆரம்பத்தில் நாம் எப்படி தேவ ஆவியானவரோடு எப்படி அபிஷேகத்தில் எவ்வளோ உற்சாகமாக இருந்தோம், இன்றைக்கி பார்க்கும்போது நமக்கு நம்முடைய அந்த வார்த்தைகள் எங்கே போனது, அந்த அபிஷேகம் எங்கே போனது, அந்த சத்தியம் எங்கே போனது, அந்த விசுவாசம் எங்கே போனது கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஆரம்பத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது என்ன அபிஷேகம், என்ன அனல், என்ன அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரம், பக்கத்தில் இருக்காள் பார்த்த பொறாமப்படுற அளவுக்கு ஒரு அபிஷேகத்தில் எவன் என்ன யார் பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்று தேவனோடு கூட உங்களுடைய உறவு அழிக்கம் எப்படி இருந்துச்சு. ஒரு ஒரு அந்நிய பாஷை பேசும்போது தெரிக்கும், பக்கத்தில் இருக்கிற ஆள் அலறுவான், அந்த அளவுக்கு ஒரு தேவ அக்னி உங்கள் மேலே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த ஈரம் குறைய 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 என்னாகணும், வெறும் சத்தியம் நமக்குள்ள இருக்கிறது, வேதம் வசனம் நமக்குள்ள இருக்கிறது, பார்க்காம பக்கம் பக்கமாக வசனம் சொல்ல முடியும், இப்போ நம்ம ஜபம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 நாள் நின்று ஜபிக்க முடியும். ஆனால் அந்த ஈரம் இல்லாததுனால அது என்னாகனா அது உலர்ந்து போயிட்டுன்றது நான் இன்னைக்கு சொல்றேன். பரிசுத்தாவினுடைய ஈரம் உங்களுக்குள் இல்லாததுனால உங்களுடைய ஜபம் உலர்ந்து போயிற்று. பரிசுத்தாவியனுடைய ஈரம் இல்லாததுனால உங்கள் ஆராதனை உலர்ந்து போயிற்று. பரிசுத்தாவியனுடைய ஈரம் இல்லாததுனால உங்களுடைய தேவ வசனங்கள் அது அது வந்து உலர்ந்து போயிற்று. ஒரு ஆமீன், ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேங்க, நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆரம்ப நாட்களில் நாம் தேவனை ஏற்றுக்கொண்ட நாட்கள், அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நாட்களில் ஆராதனை நடக்கும் போது எப்படி துள்ளி குதிப்புங்க, எப்படி அபிஷேகத்தில் நிரம்புவோம், அனலாய் நிரம்புவோம், அக்னி பறக்கும். அப்படியே பார்த்தோன்னா அந்த ரூமே பார்த்தீங்கன்னா, சபையை பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு அனலாக இருக்கும், ஃபேன் போட்டதால ஸ்வெட்டிங் ஆகும். நானால அதெல்லாம் பார்த்திருக்கேன், அந்த உணர்ந்திருக்க அந்த உணர்வுகள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நாளுக்கு நாள் சபையில அது குறைந்து விட்டது. ஒரு ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட வர முடியும்? ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களாலையும் நேரத்துக்கு நீங்கள் வரந்தீங்கன்னா நேரத்துக்கு ஐயா தோடிங்க, அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாவது ஆராதனை நடத்துவார், கரெக்டா? ஆனா லேட்டா வர்றதுனால ஆராதனை எவ்வளவு நேரம் பண்ணும், புரிஞ்சிச்சிங்களா? நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எல்லாமே வந்து விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ நானும் பார்த்தேன்னா வேற நேரத்துக்கு முடிக்கணுன்றதுனால, நீங்கள் லேட்டாக வந்தாலும் அந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும் என்பதற்காக ஒரு ஏதோ ஒரு நோக்கத்தில் கடமைக்காக பண்ணுற மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருகிறது. ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை குறைந்து கொண்டு வருகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஒரு 1.5 மணி நேரமாவது தேவனிடத்தில் நாம் ஆராதித்து தேவனை துதித்து, ஏன்னா தேவன் நன்மை செய்தார், அவர் என்னை படைத்ததினால் அவரை நான் துதிக்கிறேன் என்று தாவீதுக்காரன் சொன்னது போல, தேவன் உன்னை என்ன சிருஷ்டித்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார், அதற்காக அவரை நான் உயர்த்துகிறேன், என் கரத்தை நீட்டி உயர்த்துகிறேன் என்று தேவனை உயர்த்துகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா,
ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக வந்துட்டோம். ஒரு அஞ்சு நிமிஷம், ஒரு ரெண்டு பாடல், ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஆராதனை, ஒரு இருபது நிமிஷம் பிரசங்கம், ஒரு ஜபம், இப்படியாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோங்க. நாம் நம்ம இதுலயே நம்ம பார்க்கணும், நம்மளை சிந்தித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். நாம் முன்னேறி செல்லல, பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமென், அல்லேலூயா. நீங்கள் என்னைக்கு தேவன் தேவ ஆவியானவருக்கு, நான் சொல்றேன், பிரசங்கத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு தேவ ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு ஆமென், அல்லேலூயா. எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று, பலனடைந்து சாட்சிகளா இருப்பீர்கள் என்று தேவன் சொன்னார். அப்ப பரிசுத்தாவி உங்களுக்கு கொள்ள வரும்போது, நான் இன்னைக்கு சொல்றேங்க, சாதிக்க முடியாததை சாதிப்பீங்க, முடிக்க முடியாததை முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில இத்தனை வருஷம், 38 வருஷமா இருக்கிற பாடுகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹலேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏன் சில நேரங்களில் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், சில நேரங்களில் ஏன் சோர்ந்து போயிருக்கிறோம், சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த இந்த வனாந்தரம், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நெருக்கடி என்று சொல்றீங்களா? நாம் தேவ ஆவியில் நாம் முக்கியத்துவம் கொடுக்காத நாளுக்கு நாள் ஈரம் குறைந்து கொண்டு வருகிறது. நம்ம விதை விதைவிச்ச விதையை பத்தி தான் பேசணும். விதை விதைக்கும் போது அது ஈரம் உடனே காஞ்சி போயிடாது, நாளுக்கு நாள் தான் குறைய ஆரம்பிக்கும். இந்த வசனம் லூக்கா 8:6 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின், அது முளைச்சிச்சு, முளைக்காமல் இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம எழுந்திருக்கிறோம், பிரகாசித்திருக்கிறோம், பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறோம், ஜபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆமென். முளைச்சது, அது முளைத்தது, அதற்கு ஈரம் இல்லாததுனால அது உலர்ந்து போயிட்டுறது. ஒரு ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்ற அன்பானவர்களை, உங்கள் ஈரம் இல்லாத ஜபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. ஈரம் இல்லாத ஆராதனை, ஒரு சும்மா ஒரு கைத்தற்றி, ஒரு ட்ரையா, ஒரு ட்ரையா நீங்கள் ஆராதனை பண்றதுனால உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது. ஈரம் இல்லாத ஒரு தேவ வசனம் வாசிக்கும் போது கொண்டு வர. ஈரம் என்பது என்னன்னா தெரியுங்களா? ஒரு ரெண்டு நிமிஷம் ஜபிச்சிங்கன்னா தேவன் வானத்தின் பலகனைகளை திறப்பார். உன் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகளை கர்த்தருக்கு மாற்றி சகல சாட்சியாய் உன்னை நிறுத்துவார். ஈரம் பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஜபிக்கும் போது உங்கள் ஜப வாழ்க்கை ஒரு வித்தியாசமா இருக்கும். ஓ ஆமென், அல்லேலூயா. ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் போய் நின்று ஜபித்தால அங்க அசைய வேண்டது அசையுங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அநேக நேரத்தில் தேவ ஆவியானவரோட இணைந்து ஒத்துழைத்து ஆவினால் அவர் ஜபிக்கும் போது அவர் நிற்கிற இடமெல்லாம் அங்கே ஒரு அசைவு ஏற்பட்டது. அங்க லேகியன் பிசாசு போய் நிற்கிறார், நிற்கும் போது அது சொல்லுது, அந்த பிசாசை பார்த்து, என்னை வேதனைப்படுத்த தேவனுடைய குமாரனே இங்கே வந்தீங்க என்று கேட்டது. அவர் ஜெபிக்கல, பிசாசு போ என்று சொல்லல. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேங்க, ஒரு ரெண்டு வார்த்தை ஒரு இடத்துல போய் நிக்கிறீங்க, உன் பிரச்சனையை நிக்கிறீங்க, உன் பிரச்சனையை பார்த்து அந்த மலையை பார்த்து பேசின ஆண்டு சொன்னார், அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷையில ஒரு ரெண்டு வார்த்தை நீ சொல்லி ஜெபிக்கும் போது அங்க தெரிக்குங்க. அந்த வல்லமை ஆவிகள் தெரிக்கும், பிசாசனுடைய ஆவிகள் அலரும், வியாதி மரணங்கள் மாறி போகும். தேவ ஆவியானவர் உனக்குள்ள இந்த கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நிறைய நேரத்துல நாம் செய்கிற காரியங்கள் தேவ ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி நீங்க ரெண்டு ஒரே ஒரு வசனம் ஹாவில் அபிஷேகத்தை நிரம்பி நல்ல அனலோடு ரெண்டு நிமிஷம் அந்நிய பாஷையில பேசி அந்த ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, அந்த வசனம் ஈரத்தோடு நீ வாசிக்கும் போது அது முளைத்து விளை, அது முளைத்து முளை கிளம்பி விளையும்படி கனிகளை கொடுத்து ஒரு பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஒரே வசனம் உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றும். 1000 வசனம் இல்ல, பைபிள் சொல்லப்பட்ட 700,000 வசனங்கள் இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை பார்த்து ஒரு வசனம் உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றும், தேவ ஆவியானவரோடு இசைந்து இணைந்து. ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ ஒண்ணு சோர்ந்து போயிட்டு, ஏதோ ஒண்ணு வந்தோம், ட்ரையா படிச்சு நிறைய நேரத்தில் வசனம் படிக்கிறோம், அது படிக்கும் போது நமக்கு எப்படி ஏதோ ஒரு மாற்றத்தை நமக்குள்ள உண்டாக்குதா? படிக்கும் போது ஏதாவது தெரியுதா? நார்மலா கதை புக்கு படிக்கும் போது அது இன்ட்ரெஸ்டா போகும். அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன வரும், என்ன வரும்னு இன்ட்ரெஸ்டாக படிப்போம். ஆனால் வேதத்தை அப்படி படிக்கிறோமா? இல்லை, எப்போ முடிய போகுது,
எப்போ சாப்டர் க்ளோஸ் வரப்போகுது, எண்டு ஒரு அதிகாரம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தா எப்போ அந்த அதிகாரத்தினுடைய முடிவு வரப்போகுது, இப்படி தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. ஈரம் இல்லாததுனால இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஜபிப்பதற்கு முன்னாடி, வேதம் வாசிப்பதற்கு முன்னாடி கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஆவில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசும்போது, உன்னை அனலாக்கும் போது, அக்னி ஆக்கும் போது என் தேவன் இறங்கி வருவார் அந்த இடத்துல. உன்னை பூட்டிய இருளி அறைக்குள்ள அந்த ரங்கத்தில் தேவனை நோக்கி பார்க்கும்போது என் தேவன் பகிரங்கமாய் வெளியரங்கமாய் உனக்கு பலனை கொடுப்பார். உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உன்னுடைய எல்லா சோர்வுகளையும் என் தேவன் மாற்றி போடுவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கும் சரி. நான் பார்க்குற நிறைய நேரத்தில் அந்த ஆவியினுடைய உற்சாகமே இல்லாமல் நாம் ஆவியானவரை ஒதுக்கிட்டு போல ஒரு நிலையில் போய் கொண்டிருக்கோம். 2 நிமிஷம் சோத்திரம் 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 சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு 1/2 மணி நேரம் தேவனுக்கு அபிஷேகத்தை நிறைய அந்நிய பாஷையில் பேசுங்க. நான் சொல்கிறேன், உன்னால் ஜெபிக்க முடியலனாலும் அந்நிய பாஷையில் பேசும்போது கட்டுக்களெல்லாம் அறுந்து விழுங்க. ஒரு ஆமேன், உன் வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய தேவன் மாற்றுவார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆவியில் அனலாக இருங்கள். ஏன்னா ஆண்டவர் சொன்ன, ஆவியில் அனலாக இருங்கள். ஏன்னா ஆவி எப்பொழுதும் உற்சாகம் உள்ளது தான். நீங்கள் ஆவியில் அனலாக இருக்கும்போது என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இதே 2 ராஜாக்கள் 6:15-17 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2 ராஜாக்கள் 6:15-17 17 வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். எலிசா வேலைக்காரனுடைய கண்களை என் தேவன் திறந்தருளும்படியே ஜெபிக்கிறார். எலிசா அங்கே வந்து நிற்கிறான். அந்த ராணுவ வீரர்கள் குதிரைகளோடு வராங்க. யாரை? எலிசாவை அழிப்பதற்காக, அவனை பிடிப்பதற்காக. ஏன்னா அவன் எப்போதும் உளவு பார்த்து வேவு பார்த்து அவன் அவங்களுடைய தேசத்து ராஜாக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான் என்பதற்காக அவனை அழிப்பதற்காக வருகிறார்கள். ஒரு கூட்டம் வருகிறது. வரும்போது எலிசாவுடைய வேலைக்காரன் போய் எட்டி பார்க்கறான். பார்க்கும்போது மலைகளை சுற்றிலும் இராணுவங்களும் ரதங்களும் குதிரை வீரர்களும் எல்லாம் எக்கச்சக்கமான கூட்டம் வருகிறது. அவன் பயந்து வந்து எலிசா கிட்ட சொல்கிறான். எலிசா கிட்ட என்ன சொல்றான்? ஆண்டவரே ஆண்டவரே, எலிசாவே, நம்மை சுற்றிலும் ரதங்களும் குதிரை வீரர்களும் வந்திருக்கிறார்கள், நம்மை அடிக்க போகிறாங்க, நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப எலிசா கூலா பதில் சொல்றாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் எப்படி சொல்றான்? இங்க பாருங்க, பைபிள் படிக்கவேன். அதனால நானே படிச்சிட்டேன். அதை படிக்கிறதுக்கு நம்ம பைபிள் திறப்பத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள என் நேரமும் முடிஞ்சிடும். அதுக்கு நோட் பண்ணுமா? நோட் பண்ணிட்டு வீட்டில் நேரம் தான் படிங்க. அதனால நானே சொல்லிட்டேன். அப்ப என்ன எலிசாவோட வேலைக்காரன் ஒரே பதட்டமா ஒரே சோர்வா அப்படியே பயத்தோட போய் நின்று சொல்றான். ஆனா எலிசா என்ன சொல்றாரு? கூலா நிக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நின்றுட்டு அவர் சொல்றாரு, அவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர். ஒரு ஆமேன், ஹல்லேலூயா. சொல்லுங்களா, ஹல்லேலூயா. அதுதான் சொன்னார், உலகத்தில் இருக்கிறோனில் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஒரு ஆமேன், ஹல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், எல்லாரை காட்டிலும் பெரிய தேவனாகியா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல, நம்மோடு இருக்கிறவர்கள் கூட்டம் அதிகம்னாரு. அப்போ எலிசா கேட்டான், எங்க ஆண்டவர், என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பித்து பிடிச்சிச்சியா, பைத்தியம் பிடிச்சிச்சான்ற மாதிரி கேட்கலாம். அது பைபிள் படிக்காதீங்க இருக்கான்னு அந்த வார்த்தை இல்லை. அப்போ கேட்கும்போது அப்போ சொல்கிறான், இங்கேனா இவன் பதடுறான், இவன் பதட்டம் இல்லாமல் இருக்கிறான். எலிசா அவனுடைய வேலைக்காரன் பதட்டத்தோட சோர்வா கஷ்டத்தை அப்படியே கண்ணீர் வேதனையோடு முடிஞ்சிச்சான், என்ன எல்லாம் சாக போகிறேன்னு நினச்சிதான். ஆனால் எலிசா கூலாக நிற்கிறான். இந்த போராட்டத்தை பார்க்குறான், சூழ்நிலையை பார்க்குறான், வேதனையை பார்க்குறான், கஷ்டத்தை பார்க்குறான், கூலாக நிற்கிறான். காரணம் என்னங்க? ஆமே, ஹல்லேலூயா. இவன் அபிஷேகத்தில் நிற்கிறான், இவன் அபிஷேகம் இல்லாமல் நிற்கிறான். ஒரு ஆமேன், ஹல்லேலூயா. இவன் பரிசுத்த ஆவியில் அனலாய் நிற்கிறான், இவன் பரிசுத்த ஆவி அனல் இல்லாமல் நிற்கிறான். இன்றைக்கி சொல்கிறேன், எத்தனை பேர் வியாதியை பார்த்து பயப்படுறீங்க, பதட்டமாடுறீங்க. கடனை பார்த்து பயப்படுறீங்க, பதட்டமாடுறோம், சோர்ந்து போகிறீங்க. இன்றைக்கி சொல்கிறேன், யார் எப்படிப்பட்டவர்கள் பாருங்கள். ஏன்னா பரிசுத்த ஆவி அபிஷேகம் இருக்கும்போது எவனும் எதை கண்டு அஞ்ச மாட்டான். மரணம் வந்து நின்னால நான் சொன்னேன், அதை பார்த்து அவன் நிற்பான், நிமிந்து மரணமே வா கிட்டவா கிட்டவான் வந்து நிமிர்ந்து நிற்பான். ஒரு ஆமீன், ஹல்லேலூயா. ஏன்னா அபிஷேகம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உனக்குள்ள எங்க இல்லாத ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசம் உனக்குள்ள வர ஆரம்பிக்குங்க. சாதிக்க முடியாத சாதிக்கும் உன்னுடைய விசுவாசத்தினுடைய பரிசுத்த அவனுடைய வல்லமை. அப்ப சொல்றான், டே முட்டாள், நீ வந்து இந்த 2 முட்டை கண்ணில் பார்த்துட்டு இருக்கிற. ஆமேன், புரியும். அப்பதான் எப்படி 2 இந்த கண்ணில் பார்த்துட்டு இருக்கிற, நான் பார்க்கறது ஆவிக்குரிய கண்களில் பார்க்கறேன். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அப்ப சொல்லிட்டான், அது எப்படி நான் பார்க்கறதுன்னு அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே போட்டோம், பாவம் போட்டோம், கொஞ்சம் இறக்கப்பட்ட அந்த எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தாரலாம் ஆண்டவரேன்னு சொன்னான். சொன்ன உடனே கண்களை ஆண்டவர் திறந்தாரு. ஆமேன். கண்ணு திறந்து தானே வச்சிருக்கேன். நிறைய சொல்றேன், கண்ணை மூடிட்டே கண்ணு திறந்துட்டே தூங்குற ஆளுன்ட்டு இப்படிதான்.
கண்ணு திறந்துட்டே தூங்குவீங்க, ஏன்னா உங்களை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கும். ஒரு ஆமென் சொன்ன உடனே அவர் கண்களை திறந்த உடனே ஆண்டவர் திறக்கிறாரு. திறந்த உடனே அப்படி எட்டி பார்க்கறான், பார்த்த உடனே அக்னிமயமான ரதங்கள், குதிரை வீரர்கள், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தேவ தூதர்கள் எல்லாம் ஈட்டியோட பட்டயத்தோடு நிற்கிற பாளையத்தை சுற்றி நிற்கிறார்கள். அப்போதான் அவனுக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பித்தது. ஒரு ஆமென் ஹாலேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றேன், உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. உன் கடனை குறித்தும், கண்ணீரை குறித்தும், எதிர்காலத்தை குறித்தும், பிள்ளைகளை குறித்தும், வேலையை குறித்து, ஊழியத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்தோ, நீ உன் சரீரத்தை குறித்து, எதை குறித்து உனக்குள்ள பயமா பதட்டமா வராது. நீ என்ன சொல்ற, நீ சாகாமல் பிழைத்திருப்பீங்க. தேவ ஆவி உனக்குள்ள இருந்துச்சுன்னா மரணம் உன்னை ஆண்டு கொள்ள முடியாது. அந்த தேவ ஆவியான கை காலை தட்டி வர வைப்பமா. சகரி பரபா நீ ஜபிக்க முடியல, வேத வாசியம் வாசிக்க முடியல, ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி நமஷே ஒரு அபிஷேகத்தில் நிரம்பிட்டு நீ பாரு. பார்க்கறதெல்லாம் தேவன் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. என்ன இன்னைக்கு சொல்றேன், வெறும் சாதாரண கிறிஸ்துவர்கள் அல்ல நாங்கள், ஜபிக்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல, வேத வாசிக்கிற கிறிஸ்தவர்கள், வானத்திலிருந்து எளிய அக்கினியை இறக்கின அந்த ஜாதி நாங்க. அக்னி வந்து பட்சித்ததுங்க, எல்லா ஈரத்த கட்டைகளையும் விறகுகளையும் மாம்சங்களையும் பட்சித்து போட்டது. எலியாண்டிக்கு வயலாகி இருந்தது. அபிஷேகத்தோடு சொன்னான், அவன் சொன்னான், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவிங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிங்கள் என்று அவன் சொன்னான். சொல்லும் போது வானத்திலிருந்து அக்கறி இறங்கி வந்தது, எல்லாவற்றையும் பட்சத்து போல தண்ணியும் நக்கிட்டது என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்குள்ள அந்த அக்கினி உனக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவ வல்லமை உனக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவ ஆவியான உனக்குள்ள இருந்துச்சுன்னா, இன்னைக்கு பட்சிக்குங்க. உன் வியாதியை பட்சிக்கும், உன் சாபத்தை பட்சிக்கும், உன் தோல்வியை பட்சிக்கும், உன் மரணத்தை பட்சிக்கும், உன் பாவத்தை பட்சிக்கும், உன்னுடைய எல்லா குறைகளையும் இன்னைக்கு அந்த அக்கினி ஆவியான பட்சிக்கும். என் தேவன் பெரியவர், கர்த்தர் நல்லவர். ஷபரிபா ரமானா ஷகார ஹலலூயா. ஏன்னா தேவன் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆவியில் கொஞ்சம் எலும்புங்க, ஆவியில் அந்த ஈரத்தை கொஞ்சம் இன்னைக்கு போட்டுக்கொள்ளுங்க. அந்த ஈரம் ஒரு விவசாயத்திற்கு, ஒரு நிலத்திற்கு, ஒரு விதைக்கு ஒரு உரம் போடுகிறது போல இன்னைக்கு பரிசுத்தாவினுடைய உரத்தை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுக்கொள்ளும் போது ஈரத்தை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் இன்னைக்கு என் தேவன் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஹாலல் நல்ல சத்தமா. என் தேவனா விசுவாசிக்கிறேங்க. இன்னைக்கு நீங்கள் பட்ட பிரயாசம் விடுதலை ஆமென் ஹல்லேலூயா. அப்போ நமக்கு தெரியும் போது நிறைய நேரத்தில் நாம் ஆவியில் ஆண்டவரோடு கேட்கணும், ஏன்னா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. மாம்சம் சொல்லும், பார்க்கறத சொல்லும். ஆமென் ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிடும், என் கையில் என்ன இருக்குதுங்க சொல்லுங்க, என்ன இருக்குது? இதுதாங்க மாம்ச கண்ணு, கண்ணில் தெரியுதா? ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கும் ஜீவனுள்ள அக்னி மழமான தேவன்,
எப்படி சொல்றதுன்னா, அவர் அக்னி அக்னி எரிக்கின்ற ஜுவாலையில் இருக்கிற அவர் கேருபின்கள் சேராபின்கள் வீற்றிருக்கிற அக்னிமயமான ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து. இங்க நிக்கிறாருங்க, இதை எத்தனை பேர் பாக்குறீங்க? இதுதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுங்க. என் தேவன் இங்க இருக்கிறார். தேவ ஆலயத்துல தேவன் எழுந்திருக்கிறார். உன் குடும்பத்துல என் தேவன் எழுந்திருக்கிறார். உன் வேலையில என் தேவன் எழுந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில உன் பிள்ளைகளுடைய படிப்புல எல்லாவற்றிலும் என் தேவன் எழுந்திருக்கிறார் என்ற விசுவாச கண்களால் பார்க்கிறீங்களே, இதுதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. Come on somebody. Rama na 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 cheke ke 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 riko lo rokoma rika ba 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 shabaraba oli ka 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 kama cheke rika lara ori mana shakaman risko cheke rima namasha en deva aviyalo kadandu varatum deva abhishega kadandu varatum innike ella marutum o kama touch the holy go kama touch the spirit of the lord remana tore kala hallelujah. Praise him, 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 praise him. The power of the Holy Ghost, the power of the Holy Ghost, the spirit of the Lord, the spirit of the Lord. Rasha namashakar. And devan periyavar. Amen. Hallelujah. Kartar nallavar. Kartar nallavar. And Jesus. Hallelujah. Sotro. Kartar nallavar. Amen. Hallelujah. ஹலலூயா. அப்போ இன்னைக்கு சொல்கிறேங்க, இங்கே பாருங்க, என்னை பாருங்க. ஆமென். ஹலலூயா. நீங்கள் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. ஆமென். ஹலலூயா. இப்பவும் பார்க்குறேன் சிலர் அந்த அந்த இதுலேருந்து வெளியில் வரமாட்டீங்க. ஆமென். ஹலலூயா. அது அதுலேருந்து வெளியில் வெளியில் வரமாட்டீங்க. அது உங்களை கட்டி வச்சுருக்கேன், நீங்கள் அதை கட்டி பிடிச்சிருக்கீங்களான்னு தெரில. புரியுதா? அது உங்களை கட்டி பிடிச்சிருக்குதா இல்லை நீங்கள் அதை கட்டி பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஆமென். ஹலலூயா. சொல்லுங்க. ஹலலூயா. நாம் தேவ ஆவியான ஒரு அசை ஓடும் போது நம்ம அதுலேருந்து நம்ம வெளியில் நம்ம தான் வந்துடணும். ஆண்டவரே வந்து நிறைய நேரத்தில் நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சில நேரத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படலை, உபவாசம் இருந்து ஜபம் பண்ணி தேவனோடு கூட உண்மையாக இருந்தோம், தசம் பாகம் காணிக்கெல்லாம் செலுத்தியும் ஒன்றுமே நடக்காத போது என்ன பண்ணோன்னா பேசவே மாட்டேன் யாருக்கிட்டையும். ஆமேன். ஆண்டவர்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம், மூஞ்சி பத்தின உம்முன்னு வச்சுட்டு இருப்பேன். புரியுது? அப்பயாச்சும் ஆண்டவர் செய்வாருன்ட்டு எனக்கு நடந்தது சொல்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. படிக்கிற காலத்தில் வாரக்கணக்கில் மாதம் யாருக்கிட்ட பேச என்ன அவங்களோட டல்லாக இருக்குது, டல்லாக இருக்குது, எப்போ ஏதோ பறி கொடுத்த மாதிரி எப்போ ஒரு மாதம் கணக்கில் இருப்பேன். நானும் இருந்து பார்த்தேன், அவர் அசைகிற மாதிரியும் தெரில. ஆமேன். அல்லேலூயா. ஒன்றும் நடக்கிற மாதிரியும் தெரில, இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீ எவ்வளோ இருக்கிறீர்னா அவரும் சைலண்டாக இருக்கிற, நானும் இருந்து பார்த்து கடிச்சு நான் தான் தோற்று போயிட்டேன். ஒரு ஆமேன். அல்லேலூயா. அப்போது தேவனே வந்து ஏய் முட்டால் எழுந்துரு, நீ சந்தோஷமாக ஆர்ப்பரி, உன் வாழ்க்கையில் மாறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாருங்க. ஆமேன். அல்லேலூயா. நான் போராடி போராடி ஒரு மாதம் ரெண்டு மாதம் பார்த்தேன், ஒரு மாற்றம் நடக்கலை. பார்த்த மூஞ்சி தான் ஒரு மாதிரி பார்க்கணுன்னே, பார்த்த பிசாசை பார்க்குற மாதிரி இருக்க மூஞ்சி, மூஞ்சி கடுக்கடுன்னு வச்சுருந்து எப்படி இருக்கும் சிலர் பார்த்தேன்னா அவ்வளோதான். பிசாசைய பார்த்துருக்கீங்களா பிரதர்? நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். எப்படி முடுன்னு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான். ஆமேன். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்கள பார்த்தாவே அவ்வளோதான். அதுக்கடுத்து தான் நானே வெளியில் வரும்போது தான் தேவன் வாசல்களை திறப்பார். எப்படி எனக்கு ஒரு வாசனை பிடிக்கும் எப்படி தெரியுமா? செங்கடல் ஆண்டவர் சொன்னார், செங்கடலில் ரெண்டாய் பிளக்கம் நீங்கள் போங்கன்னு சொன்னார். இப்போ மோசை இங்கே சோகம் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசனங்க அதாங்க, என் வாழ்க்கையை தலைகையாக மாற்றி போட்டது. ரொம்ப பிடிச்ச ஆழமான ஒரு வாசனை புரிஞ்சுக்கணும், சிம்பிள் தான். ஆண்டவர் சொன்னார், செங்கடல் நான் ரெண்டா பிளப்பா கரைக்கு கடந்து போகணும். எங்கள் பின்னாடி ராணுவ ரதங்களுக்கு பரவன் ரதம் எல்லாம் வருது, வந்து அழிக்க போகிறாங்க, எல்லாம் சாகப்படம் புலம்புறாங்க. அப்போ மோசைக்கிட்ட ஆண்டவர்கிட்ட மோசை முறையிடுறான், புலம்புறான். அப்போ ஆண்டவர் சொன்னால் செங்கடல் பிளந்து அந்த பக்கம் கொண்டு போகும், கவலைப்படாத பயப்படாதுன்றாரு. அப்போ அங்கே ஜனம் நிற்கிறாங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆமேன் 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 ஜோம் பண்ணாங்க. செங்கடல் ரெண்டா பிளந்துச்சா சொல்லுங்களேன், பிளந்துச்சா? அதில் இருக்க ஒரு சத்தியமான புரிஞ்சுக்காம பிளந்துச்சா இல்லையா? பிளந்துச்சு பிளந்துச்சு கரெக்டா? செங்கடல் பிளந்துச்சா? பிளந்துச்சா இல்லையா? இங்கே ஜோம் பண்ணாங்க, நிற்கிறாங்க, சோத்திரம் பண்ணாங்க, அப்போ செங்கல் பிளந்துச்சு கரெக்டா? பிளந்துச்சு. ஆ இல்லை இல்லை, பிளக்கலையா? அப்போ செங்கல் பிளக்கலை, பிளந்துச்சு பிளக்கலை, வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி இருக்கு. ஆமாம். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொன்னது கரெக்டு தான், செங்கல் பிளக்கணும்.
மோசே போயிட்டு அந்த தண்ணியில கால் பட்டுதுங்க, ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருக்கணும், புரிஞ்சுங்க. ஹல்லேலூயா. செங்கடல் சொம்ம பிளக்கலைங்க, அது சொம்ம பிளந்து வழி விடல. மோசேனுடைய பாதம் அந்த தண்ணியில பட்ட உடனே செங்கடல் ரெண்டாய் பிளந்து தண்ணி நின்று போயிட்டுருது. ஜனங்களா கரைக்கு கடந்து போனாங்க. Come on, let's go. Hallelujah. இங்க நின்றுட்டு அவன் நாலு வாரமா ஜெபம் பண்ணால் செத்து போயிட்டு இருப்பானுங்க பார்வன் ரதம் கிட்ட. கரெக்டா, ரதம் வந்து அழிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் செங்கடல் பிளக்கலையே பிளக்கலையேன்னு பயந்துட்டீங்க நின்றுட்டு இருந்தா அவ்வளவுதான். நிறைய நேரத்தில் காலடி வைக்காதனால தான் அது பிளக்காம இருக்கிறதுங்க. இன்னைக்கு சொல்ற வியாதியை பார்த்து பயப்படாத, கையப்பு வை ஏசுமே நாமத்துல அது பிளக்கணும், தெரிக்கணும். நீ கால் உன் பாதம் படணும், உன் காலடி படணும். படும்போது என் தேவன் வாசல்களை திறப்பார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படும், எல்லா தோல்விகள் மாறும், குறைகள் மாறும். ஒரு ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது? நீ இங்கிருந்து ஜபிக்கிறதுனால மட்டும் ஜபம் ஒரு ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வராதுங்க. விசுவாசம், கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். நீ தைரியமா இப்போ அந்த காலடி செங்கடல் காலை வைத்தனாதான் செங்கடல் இரண்டாய் பிளக்கும். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஷகா ரீமா நாமா ஷோகோ. அது போல உன் வாழ்க்கையில் இன்னைக்கு சொல்றேங்க, அபிஷேகத்துல நின்று ஆவில் நின்னுங்க. நிறைய நேரத்தில் போய் நம்ம ஜபிச்சுனா பிசாஸ் போத பார்த்துருக்கீங்களா? சிலது போகும், சிலது போகாது. போட்டு மேலே தட்டினால கையை வச்சாதான் போகும். ஆமேன். சில நேரத்தில் பயந்துட்டு கையை வைக்காமல் இருப்பாங்க சிலர். அல்லேலூயா. அப்போது நம்ம போய் அது கையை மேலே வைக்கும்போது தான் அது புறப்பட்டு போகும் விசுவாசத்தோடு. இன்றைக்கி சொல்கிறேங்க, தேவ ஆவியான உங்களுக்குள்ளே இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை மேலே வச்சு சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கக்கும் படிக்கும் என்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். நொறுகுண்டவர்களையும் இருங்குண்டவர்களையும் கட்டப்பட்டவர்களையும் விடுதலையாக்கும் தேவ ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணிருக்க. தேவ ஆவி எனக்குள் இருக்கிறது, நான் அபிஷேகத்தோடு இருக்கிறேன், அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், நான் முடிக்கிறேன், நேரம் இல்லாததுனால இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், தேவ அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, தேவ அக்னி உங்களுக்குள்ளே இருக்கிறது, தேவ அனல் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஏன் எனக்கு நடக்கல எதுவுமே? மற்றவங்களுக்கு நடக்குது இல்லை? இன்னைக்கு சொல்கிறேன், ரெண்டு நிமிஷம் நல்லா வீட்லேயோ இல்லை வெளியிலையோ அந்நிய பாஷை கண்களை மூடி அந்நிய பாஷை பேசு. அந்த மரணத்தை பார்த்து பேசு, அந்த வியாதியை பார்த்து பேசு, அந்த கடனை பார்த்து பேசு, அந்த கண்ணீரை பார்த்து பேசு, அந்த உபத்திரத்தை பார்த்து பேசு, உன் சரீரை பார்த்து கையை வச்சு ஏசு நாமத்தில் சக்க மேற்கொள்ள முடியாது அக்னி மட்டும் தாங்க. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? விலங்குதா? எத்தனை பேருக்கு அக்னி கூட எவனா போய் போட்டி போட முடியுமா, முயற்சி செய்ய முடியுமா? சில அக்னி எரியும் போது எவ்வளவு தண்ணி பாய்ச்சினாலும் என்ன பண்ணாலும் நிற்க முடியுமா? அக்னிக்கு முன்னாடி எவனை நிற்க முடியாது. அந்த அக்னி மயமான தேவன் உனக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்றார். அந்த அக்கனுக்கு முன்னாடி வியாதி நிற்க முடியாது, தோல்விகள் நிற்க முடியாது, பிரச்சனைகள் நிற்க முடியாது, பாவம் நிற்க முடியாது, கடன் நிற்க முடியாது. அந்த அக்னி தேவன் உனக்குள்ள இருக்கிறார். கமான் லாஸ்கோ. சரியா அந்த ரமணாஷாக. அப்போ தேவ ஆவியானவருக்கு தேவ அக்கினிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாய் செய்வார். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. சொல்கிறது நான் புரியுதா? அப்போது நீங்கள் இது பாயிண்ட் இல்லை, சும்மா ஒரு துளிகளை சொல்லிடுறேன். நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். முதல்ல ஸ்பிரிட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னா ஆவினால் விண்ணப்பம் பண்ணணும், அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணணும். ஒரு ஆமென். ரெண்டாவது ஸ்பிரிட் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையாய் அபிஷேகத்தில் நிரம்பணும். கட்டப்பட்ட மாதிரி ஏதோ ஒன்று கை தட்டுறாங்கன்னு கை தட்டின பிறகு அந்நிய பாஷை பேசுறது அது ஒரு அபிஷேகம் கிடையாது. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. இல்லை ட்ரம்ஸை தட்டின பிறகு அந்நிய பாஷை பேசுறது அது ஒரு அபிஷேகத்தை கிடையாது. சம சாதாரணமாக உனக்குள்ள அப்படியே சரளமாக வரணும். ஷாக்கா ரீமா நா ஷோகோ. நீ இங்கே ஜபிக்கிறது மட்டும் அபிஷேகம் கிடையாது, நீ நடந்து போகும்போது, பிரயாணம் பண்ணும்போது, பைக் ட்ராவல் பண்ணும்போது, வண்டி ஓட்டும் போதோ இல்லை என்ன பண்ணும்போது அப்படியே கண்களை திறந்துட்டு அதுக்காக கண்ணை முடிச்சு ஷோபா பண்ண வண்டி அங்கே போய் முட்டு போகுது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியே கண்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேச பேச உனக்குள்ள ஆவி அந்த ஈரம் ஏறும், கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் ஏறிட்டு அனல் ஆகிட்டே இருக்கிறோம். ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஷாபா ரீமா நாமா ஷலெரிகா ரபரிமா நாமா ஷகோ.
அப்போ ஆவியில் எப்பொழுதும் அனலா இருக்கணுங்க. நீங்க விடுதலையாய் தேவனை ஆவியில் ஆராதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஆவியில் விடுதலை ஆராதிக்கிறீங்களோ, எத்தனை பேர் இன்னைக்கு அந்த அந்த ஃப்ரீனஸ், அந்த ஒரு ஃப்ரீ மைண்ட் இன்னைக்கு ஆவியில் ஆராதிச்சிருக்கீங்களோ, இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு கட்டுக்கள்லாம் அறந்திருக்கிறதுங்க. என் தேவன் உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிற, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஏதோ ஒன்று கைத்தட்டியதில் இல்லை, ஆவியில் ஃப்ரீயாக ஆராதனை பண்ணீங்களோ, உங்களுக்குள்ள தேவன் பெரிய அசாதாரணமான காரியங்களை செஞ்சிருக்கிறார். நம்பர் த்ரீ, மூன்றாவது காரணம், ஸ்பிரிட் ஆஃப் அனாயிட்டிங், அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் ஆராதிக்கணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகத்தை நிரம்பணும். ஒரு ஒரு திமிர் உங்களுக்குள்ளே வரணும். இப்படி நான் சொல்லுவேன், ஒரு திமிர், அபிஷேக திமிர் உங்களுக்குள்ளே வரணும். பிசாசை பார்த்து திமிராக சொல்லணும், எல்லாம் பார்த்து பயந்தனாலும் சொல்லணும், டே பிசாசே, பல் பிடுங்கப்பட்ட சர்பமே. ஆமென், ஹல்லேலூயா. உன் தலையை நசிக்கினார் ஆண்டவர். நீ நீ வந்து மற்றவங்களுக்கு தான் நீ உன்னுடைய தந்திரத்தை காட்டிட்டு நீ பில்டப் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு சொல்ல போனோம், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படி ஒரு வைராகியத்தோடு இருக்கணும். நம்பர் ஃபோர், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஆவியில் ஞானமாய், ஞானத்தின் ஆவினால் நிரம்பணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஞானத்தின் ஆவினால் நிரம்பணும். நம்பர் ஃபைவ், விஸ்டம் நாலேஜ், ஹல்லேலூயா. ஒரு அறிவு இருக்கணும், ஒரு தேவ அறிவு, தேவ வார்த்தை, வசன அறிவு நமக்குள்ளே இருக்கணும். தெரிந்தவர்களாக இருந்தே அப்போ தான் அந்த ஆவியானவருக்குடைய கணத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்பர் சிக்ஸ், ஸ்பிரிட் ஆஃப் பவர், அபிஷேகத்தில் நிரம்பும் போதே ஒரு வல்லமை நமக்குள்ளே இருக்கணுங்க. ஒரு ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு வல்லமை, ஆவி என்பது, பரிசுத்த ஆவியானவர் என்பது அது ஒரு பவர், ஒரு வல்லமை. எல்லா எப்படி சொல்றேன், பவர்னு என்ன சொல்லாம, பவர் தான் பெருசு, ஒரு வல்லமை, ஒரு எல்லாவற்றையும் அதை அதை மேற்கொள்ளணும். அந்த ஒரு வல்லமை உனக்குள்ள நீங்க நினைக்கணும், நான் ஆவியில் நிரம்பினா அந்த எரிகோ உடைந்து விழும், எரிகோ மதில் உடைந்து விழுன்ற ஒரு விசுவாசம் உனக்குள்ளே இருக்கணும். நான் ஆவியில் நிரம்பினா அந்த அக்னி ஜுவாலை இடிந்து விழும் என்று நினைக்கணும். நான் ஆவியில் நிரம்பினா எல்லாம் தெரிக்கணும் என்று இன்றைக்கி சொல்கிறேன். அந்த ஆவியில் நீங்கள் நிரம்பும் போதே தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஆவியான ஒரு வல்லமை மிக்கவர், அவர் ஒரு பவர்ஃபுல் காட், பவர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். அவர் தேவ ஆவியான, பலத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், அபிஷேகத்தின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், அறிவின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர். இந்த ஆவியானவர் நம்ம கொண்டாடணுங்க. கொண்டாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வோம். கர்த்தர்